இதே இப்போ நான் என்னோடய ஒய்ஃப் வந்து யூகேயில் ஒரு மாஸ்டர் டிகிரி ஒன்று செஞ்சால், அவங்க ஒரு டாக்டர் தான், மாஸ்டர் டிகிரி ஒன்று செஞ்சால் சைல்டு அண்ட் அடலசன்ட் மென்டல் ஹெல்த்தில், அதாவது சிறுவர்கள், டீனேஜர்ஸ், கட்டிளம் பருவத்து பிள்ளைகள்ற அவங்களோட உள ரீதியான விஷயங்களை பற்றி ஒரு மாஸ்டர் டிகிரி ஒன்று செஞ்சார் நார்த் ஆப்டன் யூனிவர்சிட்டியில் யூகேயில். அதில் தீசிஸ் என்னன்னு சொன்னால், அந்த ஒவ்வொன்றுக்கு டிசி சீக்கிரம் தானே, என்ன சொல்ல டிசிஸ்னா ஆய்வு கட்டுரை. அந்த ஆய்வு கட்டுரை என்னன்னு சொன்னால், ஒரு பிள்ளைட அகாடமிக் பேரண்டல் இன்வால்மெண்ட் அண்ட் அகாடமிக் அச்சீவ்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், இதுதான் அந்த ஆய்வு கட்டுரையோட தலைப்பு. அதாவது ஒரு பெற்றோரோட பங்களிப்பு ஒரு பிள்ளைட அகாடமிக் அச்சீவ்மெண்ட், ஒரு பிள்ளைட கல்வித்துறையின் விருத்திக்கு எப்படி பங்களிப்பு செலுத்துது என்றுதான் அந்த ஆய்வு கட்டுரை. இது என் வைஃப் செஞ்ச ஒரு ஒரு ஆராய்ச்சியில் ஆய்வு கட்டுரை, மாஸ்டர் டிகிரிக்காக செஞ்சது யூகேயில். அது முடிவு என்ன தெரியுமா, எங்கெல்லாம் பெற்றோர்கள் பங்களிப்பு செலுத்துகிறவராக இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள அகாடமிக் அச்சீவ்மெண்ட், கல்வி விருத்தி, கல்வி திறன் எல்லாம் மிக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. எங்கெல்லாம் பேரண்டல் இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்குதோ, எங்கெல்லாம் பெற்றோர்கள் பங்களிப்பு செலுத்தாமல் இருக்கிறாங்களோ, அங்கெல்லாம் பிள்ளைகளில் கல்வித்துறையில் முன்னேற்றம் குறைஞ்சிக்குது என்றுதான் அதன் முடிவு. எனவே நாங்கள் எந்த அளவுக்கு பிள்ளைகளில் விஷயங்களில் பங்களிப்பு செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு பிள்ளைகள் நல்லா வருவாங்க. அதை செய்கிறதுக்கு நாலஞ்சு அந்த இதை எடுத்துக்கொண்டான், உதாரணமாக என்னென்ன துறைகளில் பங்களிப்பு சேர்த்து, உதாரணத்துக்கு கொண்டு ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க்குக்கு எந்த பெற்றோர், எந்த வீட்டில் பிள்ளைகள் ஹோம்ஒர்க் செய்கிறதுக்கு சப்போர்ட் கிடைக்குதோ அந்த வீட்டில், அது பேரண்டல் இன்வால்மெண்ட். நாங்கள் பிள்ளைக்கு ஹோம்ஒர்க்குக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொன்னால், அது நாங்கள் பெற்றோர்கள் அந்த பிள்ளையோட படிப்பில் நாங்கள் பங்களிப்பு செலுத்துகிறோம், அவர்களில் அகாடமிக் அச்சீவ்மெண்ட், அவருடைய கல்வித்துறை விருத்தி பெரிசாக வரும். நாங்கள் எப்படி அது கொண்டு வந்து ஹோம்ஒர்க். இன்னொன்று பாடசாலையில் இருக்கிற ஆசிரியருக்கும் பெற்றோர்களுக்குமான கூட்டம், நிறைய ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்கும். பேரண்ட்ஸ் என்றால் உமா பாப்பாவும் சேர்ந்து தான் பேரண்ட்ஸ், அது வரைவிலக்கணப்படி. ஆனால் ஸ்கூல்களில் பேரண்ட்ஸ் மீட்டிங்னா அதுக்கு மாதிரி பேரை மாற்றி வைக்கலாம், உமா மார் மீட்டிங்னு சொல்லி. ஆனால் வாப்பாக்கு நேரம் இல்லை, அந்த நேரம் கிடைக்கிற நேரம் பஸ் பெய்திருக்கும்,